ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமாரி அரஸ் ஃபேமிலி. இன்னைக்கு காலையில் இப்போ தான் வெயில் வந்து கொஞ்சம் வெளிச்சம் வருது. ஏன்னா அங்கே ஒரே மழையா, அதனால் நல்லா வெளிச்சமே இல்லாமல் இருந்து இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. பசங்க எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி புதன்கிழமை அவங்களுக்கு வந்து ஸ்கூல், இன்றைக்கி இன்னையோட எக்ஸாம் முடியுது. சரி, மதியானம் ஒரு 12:30 வந்துடுவோம் மம்மி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி லைசன்ஸ் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிருக்கோம். ஏன்னா கொஞ்ச நாளாகவே லைசன்ஸ் எடுக்க போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம், முடியாமையே ஆயிடுச்சு. அதுக்கு நேரம் வந்து கூடி வரல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ சரி, இன்னைக்கு புதன்கிழமை வருவீங்களான்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. புதன் இல்லைன்னா சனி. அப்போ சரி, நான் புதன்கிழமை வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். இங்கே வந்து ஃபோட்டோ எல்லாமே நான் கொடுத்தாச்சு. சரி, என்ன நம்ம அப்போ போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சரி அவங்கக்கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீ கிளம்பி எடுத்துரு, நான் வந்தோன்னே போயிடலாம் அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க 10 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் சரி, அப்போ நம்ம 10 மணிக்கு அங்கே இருக்கோன்னா அங்கேருந்து வீட்டில் இருந்து ஒரு 9:30 போகணும் அப்படின்னு சொல்லி அந்தளவு நினச்சோம். ஒரு 9:20 நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஆடியோ ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தோவாலை. நான் எனக்கு மொதல் தெரியலை, அப்போ நாகர்கோவில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இல்லை தோவாலைக்கு போகணும், அதனால் நேரத்தோடு கிளம்பிடு, நம்ம தோவாலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னேன். அப்புறம் நானும் அவங்களும் அதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் என்ன கொண்டு விடுறதுக்கு அவங்க வந்திருந்தாங்க தோவாலைக்கு. இது வந்து தோவாலை வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம ஆறாம்லிக்கிட்ட, அதாவது தோவாலை ஆறாம்லி அப்படிலாம் சொல்லாங்கள்ல, ஃபுல்லுமே மலைகள் உள்ள இடம்தான். சூப்பராக இருக்கும் இந்த இடங்கள் பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இது வந்து நாங்கள் முதல் ஆடியோ ஆஃபீஸ் போயிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த அண்ணன் தான் எங்களை எங்கள் காரில் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. எங்கள் கார்னால் நாங்கள் டிரைவிங் ஸ்கூலுக்கு போனோம்ல, அந்த கார் டெவின் டிரைவிங் ஸ்கூலுக்கு தான் நாங்கள் போனது. அங்கேருந்து அவங்க எங்களை நம்மளோட அந்த நம்ம வண்டி ஓட்டுற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த பிளாட்டுக்கு. இந்த பிளாட்டில் என்ன ஓட்டுவாங்கன்னா 2-வீலர் தான் ஓட்டுவாங்க அப்படின்னாங்க. 2-வீலர் லைசன்ஸ் இருக்கையும் நிறைய பேர் வந்திருந்தாங்களா. அப்போ அந்த அண்ணனும் அதில் வந்து எங்கள் வண்டியிலையும் 2-வீலருக்கு பசங்க வந்திருந்தாங்க. அப்போ அதெல்லாம் இதுங்கிறதுக்காக நான் வந்திருந்தாங்க. என் கூட வந்த பொண்ணு, ஒரு பொண்ணு வந்து 2-வீலர், இந்த மாதிரி நானும் இன்னொரு பொண்ணு வந்து 4-வீலருக்கும் 2-வீலருக்கும். அப்போ நாங்களும் போயிட்டோம். அங்கே போய் இருந்தாலும் நின்னோம். அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, லைசன்ஸ் போடுறதுக்கு எல்லாமே பேப்பர் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும், ஃபோட்டோலாம் கொடுத்தாச்சா. அப்புறம் அந்தளவு சரின்ட்டு நாங்கள் அந்தளவு போனோம். போயிட்டு அங்கே ஓட்டணும், ஓட்டிட்டு அந்தளவு வந்தோம். எல்லாமே பணம் தாங்க, ஓட்டினாலும் சரி ஓட்டலனாலும் சரி பணம் இருந்தால் எல்லாமே வாங்கிடலாம் அப்படின்ன கணக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் சரின்ட்டு நாங்கள் லைசன்ஸ் வாங்கினோம். லைசன்ஸ் வாங்கிட்டு லைசன்ஸ்லாம் ஒரு 2-3 நேரம் அங்கே எங்கேயும் போய் கையெழுத்துலாம் வாங்கி எடுத்து கொடுத்தோம். கொடுத்துட்டு 150 ரூபா கொடுத்தோன்னே அவங்க சரி அப்போ லைசன்ஸ் தரேன் அப்படின்ட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் குறைஞ்சது. நாங்கள் போனது 10 மணிக்கு போயிட்டோம். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வரச்சில ஒரு 3:30 அப்படியே ஆயிடுச்சு. மதியானம் சாப்பிடவே இல்லை. வரும்போது என்ன செஞ்சோன்னா ஒரு பழம் சர்பத் வாங்கி குடித்தோம். அந்தளவு அதை குடிச்சிட்டு அந்தளவு வந்தோம். வயிறு பசியே இல்லை, ஏன்னா காலையிலையும் ஒன்றுமே சாப்பிடலாம். மறுபடியும் மதியானமும் சரி நம்ம போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு நினச்சி வர முடியலை. சரி அதுக்கு பிறகு பார்த்து சரி லைசன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு கடைசி வர நின்று அதுக்கு பிறகு அந்தளவு நாங்கள் லைசன்ஸாக வாங்கிக்கிட்டு அந்தளவு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மளோட வீடு வந்து இப்படி தான் இருக்குது. கிச்சன்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அவ்வளோ அப்படி இருக்குது. பசங்க ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. வந்த பிறகு கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. நான் வந்து லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்துச்சேன்னு சொன்னால 3 காப்பி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒரிஜினல் 1, மாதிரி 2 டூப்ளிகேட் அப்படியே அவங்களே தந்துடுறாங்க 150 ரூபா கொடுத்தா. அதையும் வாங்கிக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு வீட்டில் நான் வந்து சொன்னேன், வீட்டில் வந்து சாதம்லாம் ரெடி பண்ணி வச்சு வச்சுருந்தேன். சாதம், மறுபடியும் ரசம், மறுபடியும் கொஞ்சம் துவையல், அப்பளம் பொறிச்சு வச்சு வச்சுருந்தேன். இது எவ்வளோ வச்சுட்டு நான் போயிருந்தேன். மறுபடியும் முட்டை இருந்தது. பசங்க வந்தவொடனே அவங்களே சரி மம்மி நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மான்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவங்க வந்தவொடனே அவங்களே அதுக்கு பிறகு முட்டை போட்டு சாப்பிட்ருக்காங்க, முட்டை ஆம்லேட் போட்டு. அதுக்கு பிறகு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு பிளேட்லாம் போட்டிருந்தாங்க பார்த்துக்கிட்டு. சரி நான் வந்தவொடனே அதனால் பார்த்தேன், தட்டுலாம் நிறைய சிங்கு நிறைய இருந்தது. சரி இருக்கட்டும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக அந்த லைசன்ஸை எப்படியாவது எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு. இதுதான் ஒரு பெரிய வேலையாகவே இருந்தது. ஏன்னா டெய்லி நான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்கும், எனக்கு வந்து ரெஸ்டே இருந்தது மாதிரி தெரியிருக்காதான்.
அப்போ தான் நினச்சோம் சரி நம்ம என்னென்னையாவது லைசன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு வந்து அங்கே எங்கேயும் அலைய வேண்டாம் அப்படின்ட்டு தான் அதை எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டோம். பின்ன நம்ம காரில் நல்லா அழகாக வண்டி ஓட்டுவோமா, அதனால் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து ஊர் வரைக்கும் நான் போயிருக்கேன், அதாவது அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டிலருந்து இங்கே நாகர்கோயில் வரைக்கும் நானும் வந்திருக்கேன், அதனால் எனக்கு வந்து அது வந்து ஒரு பெருசாக தெரியலை. நம்ம காரில் ஓட்டுறோம் அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நினச்சேன். அடுத்து வந்து லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி சாதம் வச்சு வச்சுருந்தேன்னா, மாதிரி இந்த சட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா கஞ்சி தண்ணி வடிச்சிருந்தேன்னா அந்த கஞ்சி தண்ணியும் பசங்க சாப்பிட்டுட்டு ரசம் சாதம் சாப்பிட்டுட்டு மீதமானதையும் அதுக்குள்ளே ஊற்றி வச்சுருக்காங்க, அந்த இதுவும் இருக்குது. மறுபடி வந்து வெங்காயம் இந்த நறுக்கி வச்சு அவங்க சாப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா, நல்லா முட்டைலாம் போட்டு சாப்பிட்ருக்காங்க. அடுத்து வந்து பல்லாரி வந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த பல்லாரி இருந்து நான் வந்தோடனே கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அப்போ அதையும் பார்த்துட்டு தான் வந்தேன். இதில் வந்து கொஞ்சம் ரெண்டு நாள் பால் இருந்து, அந்த பால் தண்ணியாக தான் இருக்கும், ஏன்னா பசும்பாலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் காய்ச்சிருந்தேன். அந்த பாலில் கொஞ்சம் உர ஊற்றி வச்சு வச்சுருக்கேன், சரி மோரோ தயிரோ எதுக்குனாலும் சாப்பிட்டுடலான்னு. சாதம் இருக்குது, நான் ரசம் வச்சுருந்தேன். இட்லி பாத்திரத்தில் என்னென்னா பழைய சாதம் இருந்து அதை வந்து சூடாக்கி வச்சுருந்தேன். இவ்வளோ தட்டு இருக்குது, இவ்வளோந்தான் என்னமோ தட்டை அவ்வளோத்தையுமே நான் கழுவணும். மறுபடியும் வெளியில் கொஞ்சம் வேலை நடக்குன்னு சொன்னேன்னா அது அவ்வளோ வீடு அவ்வளோ படுமோசமாக தான் இருக்குது, தூசியாவி அப்படி தான் இருக்குது. இப்போதைக்கு கழுவ முடியாது, நேரம் இருக்கிற நேரம் இதையும் கழுவி எடுக்கணும் அப்படின்னு இருக்கேன். மிஷின் எல்லாமே அங்கங்கே அப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இப்படி தான் போச்சு, லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்மளோட ஒரு பெரிய சாதனையை முடித்த மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.